ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ண இருந்தாலும் அல்லது ஆஃப்லைனில், அதாவது நீங்கள் மீன் விற்கிற வியாபாரத்துலேருந்து ஒரு நகை விற்கிற வியாபாரத்துக்கு போனாலும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் பின்பற்றுவீங்களா இருந்தால் நீங்கள் என்ன துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் சக்ஸஸாக வளரலாம். சரியா? ஸோ அதை என்ன ஸ்டெப், ஸோ அதை எப்படி நம்ம கற்றுக்கொள்ளுங்கிறதெல்லாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலை பார்க்குறீங்கன்றா, ஐம் தஸ்லீம் ஃப்ரம் மணிடெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அப்ளேட் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் அனிமே தொடர்பான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் செய்யப்படும். ஸோ அவ்வாறான வீடியோக்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒட்டிக்கு அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆளுங்கிறத வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குமான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டெய்லியும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ டிலே பண்ணாமல் அந்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாட்டா. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ ஆல் ரைட் அன்பா. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மெதட் என்னண்டா, இஸ்வெட். அதாவது சந்தை ஆய்வைத்தான் இஸ்வெட் ரிசர்ச் என்று சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது யாரெல்லாம் மேற்கொள்வாங்கண்டா, இப்போ யாராவது புதுசாக சந்தைக்குள்ளே வராங்களோ, அதாவது ஒரு வியாபாரத்தை செய்கிறதுக்கு யாராவது ஒரு சந்தைக்குள்ளே புதுசாக வராங்களோ அவங்க இந்த ஆய்வை, ஸ்வெட் ஆய்வை வந்துட்டு மேற்கொள்வாங்க. சரியா? இப்படி சந்தைக்குள்ளே புதுசாக வரவங்க இந்த ஸ்வெட் ஆய்வை செஞ்சு பார்த்தா தான் அவங்க எதிர்காலத்தில் எப்படி இந்த சந்தையில் தங்கி இருக்கலாம், இவங்க எதிர்காலத்தில் எப்படி இந்த சந்தையில் நிலைத்து நிற்கலாம், அல்லது எப்படி இந்த சந்தையை அவங்க ஒரு வெற்றிகரமான முறையில் கைப்பற்றி கொள்ளலாங்கிறதையெல்லாம் இவங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலத்துக்கு சந்தையில் நிலைத்து நிற்கிறதுக்கு, அதாவது மார்க்கெட்டிங்கில் நிலைத்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கு இந்த ஸ்வெட் ஆய்வு. சரியா? ஸோ அதை என்ன ஸ்வெட் ஆய்வு, அதை எப்படி செய்கிற, சரி யாருக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும், யாரெல்லாம் இதில் வெற்றி பெறலாம், அதாவது எப்படி இதெல்லாம் செய்யலாங்கிறதெல்லாம் பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்வெட்டுங்கக்குள்ளே இதில் 4 இதில் பிரிச்சுக்காங்க, அதாவது 4 பிரித்து தான் இந்த ஸ்வெட்டுங்கிறத சேர்த்துருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு வந்துட்டு என்ன மீனிங்னா ஸ்ட்ரென்த், அதாவது பலம். ஸோ இப்போ பலம் சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நகைக்கடை ஓனர் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு நகைக்கடை ஓனர் எடுத்துகிட்டு அவர்கிட்ட பலம் என்னவாக இருக்குன்னா, அவர்கிட்ட நிறைய முதலீடு இருக்கும். சரியா? அவற்றிருக்க பலம், அதாவது அவற்றிருக்க இன்சைட்ல இருக்க பலம், அது நிறைய முதலீடு இருக்கும் அவர்கிட்ட. அடுத்து வந்துட்டு கட்டிடங்கள் சம்திங் இருக்கலாம் அவர்கிட்ட. சரியா? வெறும் அனுபவங்கள் சம்திங் இருக்கலாம். சரியா? நல்ல ஆட்கள் இருக்கலாம் அவர்கிட்ட. அவற்றிருக்க பலங்கள் இப்படி நிறைய இருக்கும். சரியா? அதே டைம் வந்துட்டு அவர் பலவீனத்தை எப்படி அறிஞ்சு கொள்ளணுமா இருந்தா, ஸோ அவர்கிட்ட சம்டைம் முதலீடு குறைய இருக்கலாம். சரியா? அடுத்து அதை பற்றி அனுபவம் ஒன்று இருக்கலாம். சரியா? அனுபவம் ஒன்று இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு, அந்த எப்படி இந்த ஒர்க் பண்ணுற, அதாவது இந்த நகைக்கடையை எப்படி ரன் பண்ணுறங்கிற ஒர்க் கொண்டு எப்படி ஒரு அறிவு ஒன்று இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு. சரியா? இப்படி பல பல பிரச்சனைகள் அவருக்குள்ளே இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு இன்சைட், அதாவது அவங்களுக்குள்ளே, அதாவது ஓனருக்குள்ளே, அதாவது இந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்குள்ளே இருந்து இருக்கிற ஒரு விடயம் தான் அந்த ரெண்டும். சரியா? ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும். சரியா? ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணமாக இருந்தால் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம ஆன்லைன் ஒர்க் ஆகிறதாலும் ஆஃப்லைன் ஒர்க் ஆகிறதாலும் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்களா, அவுட் சைட். அவுட் சைட்னா இப்போ நம்மளை தவிர வேறு என்னென்ன காரணங்களால் நம்மளோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுதுன்னா, இந்த ரெண்டு காரணங்கள் இருக்குது. சரியா? ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டால் இப்போ இந்த நகைக்கடை ஓனருக்கு வந்துட்டு இப்போ என்ன வாய்ப்பாக இருக்குன்னா, நகைக்கடை இருக்கிற சரௌண்டிங்கில் ஒரு நகைக்கடை ஒன்று இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய வழங்குனர், அதாவது நகை தராங்க தானே, ஸோ அந்த நகை தரக்கூடிய ஆக்கள் நெல்ல வழங்குனராக இருப்பாங்க. அதாவது காசை பின்னுக்கு தாங்க, நான் சாமானை இப்போ தாரம், ஸோ நீங்கள் மறுவா காசு தாங்கன்னு சொல்லி நிறைய சலுகையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க. அதே வந்துட்டு நிறைய கஸ்டமர், அதாவது ரிச் கஸ்டமர் இருக்கிற ஏரியா வரைக்கலாம் சம்திங். அது அதாவது எப்படின்னா, இப்போ பணக்கார ஆக்கள் இருந்தால் தான் நகை விரும்புவாங்க. ஸோ நகை, அதாவது ஏழைகள் வந்துட்டு நகை அந்தளவுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்களே. ஸோ விருப்பம் இருக்கும், ஆனால் அவங்களுக்குரிய வசதி வாய்ப்பு இருக்காங்க, ஆனால் பணக்காரர்கள் வந்துட்டு நகையை தான் விரும்புவாங்க. சரியா? ஸோ அதனால் அவங்க அந்த ரிச்சான இடத்துல, ரிச் பீப்புள் இருக்கிற இடத்துல சம்டே அவர் கடை அமைஞ்சிருக்கலாம். ஸோ அது அவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரியா? இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவரை தவிர வேறு அவுட் சைட்லேருந்து கிடைக்கும். அதே போல் த்ரெட்ஸ்னால் என்னென்னா அச்சுறுத்தல். அச்சுறுத்தல்னு பார்க்கக்குள்ள பக்கத்தில் இன்னொரு நகைக்கடை ஒன்று இருக்கலாம் அந்த ஏரியாவில், அந்த சரௌண்டிங்கில் ஒரு நகைக்கடை ஒன்று இருக்கலாம். சரியா? இல்லாட்டி ஒழுங்கான வழங்குனர் கிடைக்காம இருக்கலாம். சரியா? அவருக்கு ஒழுங்கான போக்குவரத்து இல்லாமல் இருக்கலாம். சரியா? நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதாவது இப்போ அவருக்கு காலநிலை மாற்றங்கள் சம்திங் ஏதாவது வந்தால், இந்த கொரோனா இஷ்யூவால் இப்போ நகைக்கடையெல்லாம் மூடியானே, ஸோ லாக்டவுன் போட்டால் நகைக்கடையெல்லாம் மூடி, இதெல்லாம் வந்து அச்சுறுத்தலாக வரும். சரியா? இப்போ நிறைய அச்சுறுத்தல், நிறைய வாய்ப்புகள்லாம் இவங்க நம்மளோட ஏரியாவில், அதாவது நம்ம கடை ஆரம்பிக்க போகிறோம், இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன வாய்ப்புகள், என்னென்ன அச்சுறுத்தல் இருக்குண்டு சந்தை ஆய்வு செஞ்சு அவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க, அதாவது அவங்களை அனுப்பிட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இது ஆஃப்லைனில். ஸோ நமக்கு இப்போ முக்கியமானது என்னென்னா ஆன்லைன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் இப்போ பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம இப்போ
இன்சைட், அதாவது நமக்குள்ளே நாம் என்னத்தை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும், நமக்குள்ளே நாம் என்னத்தை அனலைஸ் பண்ணிக்கங்கிறத, அதாவது ஒன்லைன் வேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே நாம் என்னத்தை அனலைஸ் பண்ணிக்கங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த், அதாவது நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் என் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் இருக்குது சார், நான் செய்கிற அஃப்லியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸ்ட்ரென்த் எனக்கு என்ன இருக்குமா இருந்தால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு நல்ல ஆர்வம் ஒன்றிக்கும் சரியா. அஃப்லியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு எனக்கு நல்ல ஆர்வம் ஒன்றிக்கும். அதே டைம் வந்துட்டு இன்னொன்று எப்படி இருக்குமா இருந்தால், எனக்கு வந்து அதை கற்றுக்கிறதுல, அதாவது அதை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றிக்கும், லேர்ன் பண்ணுறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரியா. சரியா, அடுத்தது வந்துக்கிட்டு இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறதுல ஒரு அறிவு ஒன்று இருக்கும் எனக்கிட்ட சரியா. அதாவது ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது என்னால் சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 4-5 நபர்களை சேர்த்து அவங்களோட ஐடியாக்களையும் நான் உள்வாங்கி நம்மளோட பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவையும் என்னால் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்துட்டு அஃப்லைன் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை சொல்லிக்கிட்டே ஒரு சிம்பிளான முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே டைம் வந்து எனக்கு வீக்னஸ் நிறையா இருக்குண்டா, சம்டைம் வந்துட்டு சோர்வாக வந்துடும், ஏதாவது ஒரு லெசி டைமுக்கு, அதாவது இந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு நல்ல ஒர்க் பண்ண இல்லாமல் இது சரியா. அடுத்து வந்துக்கிட்டு முதலீடு இல்லாமல், அதாவது இப்போ கூகுள் ஆட்ஸ், பின் ஆட்ஸ் அப்படி நிறைய ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு போதிய பணம் இல்லாமல் இருக்கும் சரியா. இப்போ ஒரு ஹெல்த் நீச் ப்ராடக்டாக இருந்தால், அந்த ஹெல்த் நீச் ப்ராடக்ட்டை பற்றி எழுதி அதை ரிவ்யூ கொடுத்து நம்ம அது கூகுள் ஆட்ஸன்ஸில், கூகுள் ஆட்டில் போய் நம்ம ஆட் கொடுக்குறதுக்கு, அந்த வெப்சைட் ஆட் கொடுக்குறதுக்கு நமக்கு ஒரு அறிவு ஒன்று இல்லாமல் இருக்கணும். அதாவது அந்த ஹெல்த் நீச்சை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கிட்ட வீக்னஸாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை என்னால் பாதிக்கப்படக்கூடியது சரியா. எப்படி இது என்னால் பாதிக்கப்படக்கூடியது, பாதிப்பு அதை நெல் பாதிப்பு நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். இப்போ ஸ்ட்ரென்த் வந்துட்டு எனக்கு நல்லதாக இருக்கும், வீக்னஸ் வந்துட்டு அந்த இந்த இதை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் சரியா, அதை கொஞ்சம் மோசமான நிலை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் சரியா. இது இப்படி. அடுத்து அவுட் சைடில் இந்த இந்த அஃப்லியேட் மார்க்கெட் ஆன்லைன் எனக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம் சரியா. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிங்கக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சும்மா உதாரணம் சொல்லலாம், அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கு இப்போ யூடியூப்பில் வந்துட்டு, யூடியூப்பில் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுருப்போம், உங்களுக்கு தெரியும் அது. யூடியூப்பில் வந்துட்டு நம்ம எந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணாமலுக்கு எப்படி அமேசான் அஃப்லியேட் செய்யலாம்னு சொல்லி போட்டிருக்கோம் சரியா. அது ஒரு மெதட் சரியா, அது வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சரியா. அதாவது எந்த வீடியோவும் க்ரியேட் பண்ணதில்லை, உள்ள பண்ணி வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சால் மட்டும் போகுது. ஸோ அதை நான் கொண்டு அதை இங்கே அதை காப்பி பண்ணுறது இங்கே பேஸ்ட் பண்ணி போட்டு நான் கொண்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணனா இருந்தால் அது குறிப்பிட்ட காலத்துக்கு போய் நல்ல வியூஸ் கிடைச்சி அதை அஃப்லியேட் மார்க்கெட்டிங் ரன் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று வந்து யூடியூப் சோர்ஸ்லேயே நிறைய பண்ணக்கூடியதாக இருக்கும் சரியா. அடுத்து வந்துட்டு பிளாகிங், இப்போ ஃப்ரீயான முறையில் கூகுளால் பிளாக் தராங்க. ஸோ அதை நாம் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் அவுட் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸ் நிறைய இருக்குது சரியா. வந்துட்டு மீடியம் இருக்குது, கோரா இருக்குது, பின்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அது என்னென்னு சொல்லி நான் முதல் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஒரு இதாக சொல்கிறேன். இப்போ அவுட் சைட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும், அப்லேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்குள்ளே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கும் சொல்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா. அதே போல் த்ரெட்ஸுங்கக்குள்ளே என்னையோட ஜாம்பவானலாம், அதாவது என்னையோட ஜாம்பவானலாம் எனக்கு மேலே படித்தவனெல்லாம் இந்த அஃப்லியேட் ஃபீல்டு லேரி பண்ணணும் சரியா. அது இலங்கையில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், யூஎஸ் கனடா சம்திங் எங்கேயெல்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ கிளிக்பேம் ப்ராடக்ட் எடுத்த வரைக்கும் அதில் யூஎஸில், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்ஸ் நிறைய நாடுகளை வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க சரியா. இப்போ கிளிக்பேம் அக்கௌண்ட் வந்துட்டு நம்மளால் கிரியேட் பண்ணலாம், இந்தியாவால் கிரியேட் பண்ணலாம். ஸோ பல பல நாடால் கிரியேட் பண்ணலாம், இந்த யூஎஸ் அந்த அதாவது டாப் டயர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரீஸில் மட்டும்தான் அதை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது சரியா. ஸோ அப்படியான ஆக்கள் வந்துட்டு இந்த அஃப்லியேட், அதாவது இந்த கிளிக்பேம் அஃப்லியேட்டாக சொல்கிற அந்த அஃப்லியேட்டை வந்து ரன் பண்ணுவாங்க. அதே டைம் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு செஞ்சுட்ருப்பாங்க அதான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங். ஸோ அவங்களாலேயும் இப்போ நம்ம அவங்கள பீட் பண்ண எல்லாமே இருக்குது சரியா. ஸ்டார்டிங் லெவல்லேருந்து, அதாவது நான் உதாரணம் சொல்கிறேன், ஒரு 2012-2013 அஃப்லியேட் செஞ்சுட்டுருக்கவங்களோட நான் இப்போ 2021 வந்து நான் போட்டி போட ஏழுமா ஏழாது. ஏன்னா ஒரு காரணம் வந்துட்டு அவங்கள்ட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ட்ரெஸ் பண்ணுறாங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கள பிரேக் பண்ணி நாம் அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதுங்கிற கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு என்ன அச்சுறுத்தலாக இருக்கும் சரியா. ஸோ இப்படி அவுட் சைடில் இருக்கிற வாய்ப்பையும் அச்சுறுத்தலை நான் ஒரு இனம் கண்டு என்னென்ன ஒர்க் பண்ணினா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை நம்ம மூவ் பண்ணினா அதில் ஒரு அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் இல்லாட்டி ஒன்லைன் பிஸ்னஸில் இல்லாட்டி நம்மளோட ஆஃப்லைன் பிஸ்னஸில் வளர முடியும் என்று பார்க்குறது தான் இந்தந்த அவுட் சைடு ரிசர்ச் நம்ம பண்ணணும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும். அடுத்து உங்களோட வீக்னஸ் எதுன்னு சொல்லி புரிஞ்சு அதை நீங்கள் நிவர்த்தி செய்துக்கிற வழியை பார்க்கணும். அதே போல் அவுட் சைடில் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது, அதாவது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்கள்கிட்ட, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அமையும்ங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே போல் என்னென்ன அச்சுறுத்தல் இருக்குது இந்த பிஸ்னஸை தடுக்கிறதுக்கு, யாரெல்லாம் வருவா, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத அதையும் கண்டுபிடிச்சி அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா தான் கூடிய சீக்கிரம், அதாவது இந்த ரிசர்ச்சை நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஹேண்டில் பண்ணி, அது நல்ல முறையாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் நல்ல முறை ரிசர்ச் பண்ணி ஒரு தரவான தரவு ஒன்று நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா இருந்தால் உங்களாலேயும் கூடிய சீக்கிரம் ஒரு சக்ஸஸாக காண முடியும் உங்களோட பிஸ்னஸில், எந்த பிஸ்னஸ் தான் இருந்தாலும், அது ஆஃப்லைனில் இருந்தாலும் ஆன்லைனில் இருந்தாலும் தான்.
ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சரியா, இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் போடப்படுது. ஸோ அவ்வாறான வீடியோக்கு நீங்கள் பார்க்காட்டி மறக்காமல் இன்றைக்கே நம்ம சேனலில் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அப்டேட் மறக்க சேர்வாக இருந்தாலும் தான், ஆன்லைனில் ஏன் பண்ண விரும்புகிற ஆக்களாக இருந்தாலும் தான், மறக்காமல் எல்லா வீடியோவும் போய் இன்றைக்கே பாருங்கள். சரியா, ஸோ அடுத்த காலங்களில் நிறைய நிறைய வீடியோக்கள் பேப்பர் லீட் சம்மந்தமான நிறைய வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இனி வரும் காலங்களில் நிறைய நிறைய வீடியோக்கள்லாம் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங்கான அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒன்லைன் பண்ணக்கூடிய மெதட்டோட உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.